உருவாகியுள்ள மோகா புயல் இன்று இரவு கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 85 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இரவு நேரங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதி கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. டெமச்சாடு, வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம்டா. அரிசி இருக்கா? மேகி இருக்கு. எண்ணெய் இருக்கா? மேகி இருக்கு. மில்க் இருக்கா? மேகி இருக்கு. சீனி இருக்கா? மேகி இருக்கு. என்னடா எல்லாத்துக்கும் மேகி இருக்கு மேகி இருக்குன்னு சொல்ற? நமக்கு அது ஒண்ணு தான்டா சேத்துறியா? அதுவும் கரெக்ட் தான். போன்ல சார்ஜ் இருக்கா? ஆ இருக்கு இருக்கு. உங்க போன்ல சார்ஜ் 90% இருக்குடா. ஐயா எப்பயுமே 100% ஃபுல்லா இருக்கணும். கரண்ட் போச்சுனா ஒரு வாரத்துக்கு வராது. இருங்க சார்ஜ். ஏ எனக்கு அவ்வளவா யூஸ் ஆகாதா? நாங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவோம்ல. ஏன் பாத்ரூம் போறதுக்கா? ஏன் நாங்க பாத்ரூம் போனாலும் நியூஸ் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்புங்க. டே மச்சாடே, நல்ல வேளை ஞாபகம் வந்துடா. என் வண்டி கீழே நிக்குதுடா. அது வாடகை நிக்கட்டேன். டே இல்லடா, லாஸ்ட் டைம் நம்ம ஏரியால வெள்ள வந்து தண்ணியில மூழ்கிருச்சுடா. 5000 செலவேற வச்சிருச்சு. என்ன பண்ணுன்ற? கரண்ட் போற வரைக்கும் சார்ஜ் ஃபுல்லா ஆகும். பேசாம இருயா. ஏய் மச்சான், மறந்து விழுந்துடாடா. ஏய் இல்லடா, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் விழுந்துடுச்சுடா. இல்ல மச்சான், பைக்ல எவனோ விழுந்துட்டானே நினைக்கிறடா. ஏய் இல்லடா, ரஷ்யன் ஆர்மி தான் நம்மள அட்டாக் பண்றாங்க. ஐயா, எங்களுக்குலாம் வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சா? கேட்டுச்சு. போனை ஏன் சார்ஜ்ல போடாம கையில வச்சிட்டு இருக்கீங்க? வெடிச்சு போடுங்க. எப்படி சார்ஜர் போட முடியும்? போன் தான் வெடிச்சா? நான் ஏதோ வேற நம்ம வெடிச்சிச்சு. போனா ஏயா, இது ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டாலே வெடிச்சிடும். நைட் பூரா போட்டா வெடிக்காதா? இது தான ராத்திரி பூரா சொன்னேன். இப்ப என்ன பண்றது? நானு மேகி பண்ணுவோமா? மேகி the next day. ஏன் மச்சான், இந்த புயல்ல புஷ்னு போயிருச்சு. ஏன் உனக்கு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் டேய் மச்சான், என்னடா வண்டி சாவி? என் வண்டி மட்டும் எடுத்து வந்துடுறா. கீழே வந்து நில்லு. 20 minutes later. Thank you சாமி. யாரா இது? லிஃப்ட் கொடுத்துறேன். வண்டி எங்க? அதான் மச்சான், இந்த மோக்கா புயல்னு உருவாயிருக்கனாங்கல்ல. டேய் வண்டி எங்கடா? அதான் மச்சான், அந்த புயல்னால 10-15 சென்டிமீட்டர் மழை வரும் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் இருக்கட்டும்டா, என் வண்டி எங்கடா? அதான் மச்சான், போன வருஷம் தேரியல வெள்ளம் வந்து பைக்லாம் முங்கிருச்சுல. டேய் என் வண்டி எங்கடா சொல்றா? அந்த மாதிரி முங்கிர கூடாதுன்னு சொல்லி தான் வடபழனி பிரிட்ஜ் மேல நிப்பாட்டி இருந்த மச்சான். சரிடா, என் வண்டி எங்கன்னு சொல்றா? நைட் நம்ம வண்டி மட்டும் தான் நின்று போல எவனோ தூக்கிட்டு போயிட்டா மச்சான். என்னடா சொல்ற? இருடா அவளை கையில கட்டு. ஹாய். ஹாய். ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீதா. ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? பேசலாமே சார். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்கீம் இருக்குங்க சார். நீங்க மார்னிங் 9 to 5 மந்த்லி 30 டேஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும் சார். அதுக்கு பேர் ஸ்கீம் இல்லைங்க, வேலை. சார் மழை பெய்யுது. பரவாயில்லைங்க. ஹலோ சார், ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? சார் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? என்ன சார்? ஒரு சூப்பர் ஸ்கீம் இருக்குங்க சார், மார்னிங் 9 to 5. வெயிட், என்ன மார்க்கெட்டிங்கா? ஆமா சார். பப்ளிக் டிஸ்டர்ப பண்ணீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைன்ட் பண்ணிடுறேன். சாரி சார். மூ மூ சார், இந்த மண்டபத்துல இருந்து சளிக்கு நல்லது சார். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆட்டா பாவி. ஹாய் சார். ஹாய். ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? ஆ ஃப்ரீ தான். ஒரு 5 நிமிஷம் பேசலாமா சார்? 1 hour கூட பேசலாம். பக்கத்தில் தான் ரூம், போகலாமா? ஹலோ, ஐ அம் மார்க்கெட்டிங் பர்சன். அதனால என்னங்க? பேசுங்க, வாங்க பேசுவோம். சும்மா மழைக்கு ஒதுங்கினான் போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு நானே சோத்து கோழி இல்லாமல் சுக்காங்கீர் அடிச்சு கொடுத்துட்றேன். ஹலோ. ஆ சார், போஸ்ட் போட போகிறேன் சார். இந்த ஒரு 2 நிமிஷம். ஹலோ சார், 1 நிமிஷம் சார், டைப் பண்ணி முடிச்சேன் சார், போஸ்ட்டை போட்டுறேன், இருங்க. ஹலோ. ஆ சார்,
போஸ்ட் போட போறேன் சார், ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க சார், அப்டேட் வந்துடும். எங்க சாப்பிடுவாங்க, சாப்பாடு ரெடி ஆயிச்சு. ஏய் இருடி, வெதர் ரிப்போர்ட் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க அதெல்லாம் நியூஸ்லயே போட்டிருப்பாங்க, நீங்க சாப்பிடுவாங்க. என்ன பேச்சு பேசுற நீ? என்னோட வெதர் ரிப்போர்ட் எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும் சொல்லி எவ்வளவு பேர் காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? என்ன போய் சாப்பிட வர சொல்றேன், வெயிட் பண்றேன். ஹலோ, ஹலோ வெதர்மேனா? ஆமாங்க சார். நாளைக்கு புயல் க்ராஸ் ஆயோட நாலாண்டைக்கு வெயில் வந்துருமா சார்? இல்லங்க, புல் எஃபெக்ட்னால கொஞ்சம் கொஞ்சம் ரெயின் இருக்குங்க. ஓ சார், கிளியர் சன்ஷைனா இருக்குமா இல்ல கிளவுட் மாறி மாறி வருமா சார்? இல்லங்க, கிளியர் சன்ஷைன் வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வரும். ஓ அப்படியா சார்? ஏன் என்ன விஷயம்? இல்ல சார், என் வீட்டுக்காரனுக்கு நாளைக்கு போட்டதா செட்டி இருக்கு, நாலாண்டைக்கு இல்ல, துவைச்சு போட்டா காய மாட்டேங்குது, அதான் கேட்டேன். மரியாதையா போன வச்சிருங்க, இல்லைன்னா வண்ட வண்டையா கேப்பேன். ஹலோ வெதர்மேன்களா? ஆமாம் சார். இந்த 24 34 வரைக்கும் மதுரை பக்கம் மழை வருங்களா? மதுரை பக்கம் மழை இருக்கா சார் அந்த அளவுக்கு? நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்லை சார், நல்லா பார்த்தாச்சு, அந்த ஏரியாவில் மழை வரக்கு வாய்ப்பு இல்லை சார். சத்தியமாக மழை வராதுல்ல? சத்தியமாவா? என்ன சார் சத்தியம் பண்ணிலாம் கேட்குறீங்க, என்ன விஷயம்? அரையாண்டு பரீட்சை லீவு வருது, நான் குடும்பம் குழந்த குட்டிகளோட இன்ப சுற்றுலா போயிடலாம் பார்க்குறேன். அப்படியே போய் தொலைஞ்சிரு, மழையெல்லாம் வராது. ஹலோ, ஹலோ சார், வெதர்மேனா? ஆமா. நாளைக்கு புயல் 9:12 சார் பாஸ் ஆகுது. ஆமா சார். சார் திருவள்ளூர் டு தாம்பரம் தான் சார் பாஸ் ஆகுது. ஆமா சார். சார் ஸ்பீடு எத்தனை கிலோமீட்டர் பரவார் சார்? சார் அரௌண்ட் 70 to 85 km பாஸ் ஆகும் சார். ஓகே ஓகே சார். ஈஸ்ட் வெஸ்ட் தானே சார்? சார் புயல் ஈஸ்ட்ல தான் சார் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்படி தான் போகும். வெஸ்ட் நார்த்தா வெஸ்ட் சவுத்தா சார்? சார் என்ன ஏதோ ரிசர்ச் பண்றீங்களா? இல்ல இல்ல சார், பையன் பட்ட விடணும்னு ஆசைப்பட்டான், அதான் அந்த டைம் விட்டா நல்லா ஏறுமேன்னு பார்த்தேன். நான் நேரில் வந்தேன்னா ஏறு ஏறுன்னு ஏறிடுவேன். அட்ரஸ் சொல்றீங்களா? சாரி சார். காடு பேத்தி விட்டானுங்க. எங்கடா ஆபீஸ்கா? ஆமாண்டா. என்னடே புயல் வருதுங்கிறாங்க, உனக்கு லீவ் இல்லையா? எங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கலாம் லீவ் விடுறாங்க, எங்கெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரியல போல இருக்கு. எங்க பாஸ்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணேன்னு சொன்னா விட மாட்டேன்றான்டா சார். எங்க ஏரியால மழை வெளுத்து வாங்குது சார், இன்னைக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க சார். உங்க ஏரியால மழை பெய்யுதா சார்? இடியெல்லாம் கூட இடிக்குது பாருங்க சார். என்ன மழை நின்றுச்சு? ஆ சார், மழை நின்னு மாதிரிக்கு ஆபீஸ்க்கு வந்துறியா? நீ வரலடா. ஏய் யார் வாட்டர் பேட்ட கேள்வி வச்சிருக்கீ சார்? சார் நீ உன் வேலைய விட்டு தூக்கியாச்சே, இவர் பயர். எது பயர்? ஏன்டா டேய், ஒழுங்கா வேலைக்கா போயிருப்ப, உன்னால வேலை போச்சுறான். ஹலோ, பா கவலைப்படாதுப்பா, நான் சேஃபா இங்க ஓரமா நின்றுப்பா. பா மழை வராதுன்னு நினைச்சிருப்பா. சரி, ஒரு சொட்டு தண்ணி கூட தலையில பட விட்டுறது இல்ல, செத்து போயிருவேன். அப்பா கவலையே படாத, மழை நின்னாதான் நான் வீட்டுக்கே வருவேன். தம்பி உங்க பேர் என்ன? ஏன் இவன் தலை தெரிக்க ஓடுறான்? சரி, அவனுக்கு என்ன கஷ்டமோ. சிங்கார வேலை ஐயா. என் பேரு வேலுமுருகன். காத்து ரொம்ப வேகமா அடிக்குது, புயல் கியல் வரும்னு நினைக்கிறேன். கிளைய மட்டும் கழிச்சு விட்டுருமா, நான் தப்பிச்சிருவேன். பெருசு என் கிளைய எப்படியாவது கழிச்சுடுயா. யோ பெருசு, தம்பி தம்பி இங்க காத்து பலமாடிக்குது, என்ன காப்பாத்துற தம்பி. தி நெக்ஸ்ட் டே. எப்பா வரதா? அங்க பாருங்க, மரம் விழுந்துருச்சுப்பா. வாங்க வாங்க வாங்க, என்ன தூக்கி எப்படியாவது நட்டு வச்சிருங்க. எப்பா எப்பா ஒரு கை பிடிங்க சார், வண்டியில விழுந்துருச்சு. தூக்கு தூக்கு தூக்கு, ஸ்லோவா ஸ்லோவா, அப்படியே குப்பையில தூக்கி போடு. ஆக்ஷன்.
கட்டா கட்டா ஏய் கஷ்டப்பட்டு வாங்க காத்துடா போன்றா அதே மதுரை பக்கத்துல அரை ஆண்டு பச்சலி வருதுல்ல ஏன் மதுரை பக்கம் மட்டும்தான் எல்லா ஊர்லயும் விட மாட்டாங்க பெருசு எனக்கு எட்டு என் மலையறி பழக்கம் இல்லையா எனக்கு மழை கிடக்கா